நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த பிரீமியம் மீடியில் பேச போகிற ஒரு ஒரு நுணுக்கமான விஷயம் என்னென்னா, இந்த உச்சம் நீச்சம் அப்படிங்கிறத பற்றினா சில விளக்கங்கள் தருகிறேன். அதற்கு காரணம் ஒரு தூண்டுகோளாகவும் ஒரு இதில் சொல்லிடுறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கமெண்ட்டு என்னுடைய கவனத்திற்கு வந்தது. அதில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வித்தியாசமான, எல்லாருமே வந்து சில நேரங்களில் சில கேள்விகளை பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் இவ்வளவு அழகாக சிந்திக்க முடியுமா அப்படின்னு ஒரு அளவுக்கு பெருமையாகவே எனக்கு இருக்கும். ஒரு வித்தியாசமாக சிந்தித்ததால் தான் நான் வந்து ஒரு வித்தியாசமான ஜோதிடனா இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு கவனிக்கப்படுகின்ற, இத்தனை ஜோதிடர்கள் இருந்தாலும் இதில் வந்து ஒரு கவனிக்கப்படுகின்ற ஜோதிடனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற போது, என்னுடைய பார்வைக்கு வருகின்ற கமெண்ட்டுகளில் சில கவனிக்கிற அளவுக்கு இருக்கின்ற கமெண்ட்டுகளை யார் செய்கிறாங்கன்றதை நான் நோட் பண்ணுவேன். அது அவர்களுடைய பெயர்கள் என்னுடைய வழக்கமான கேள்விகளாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருந்தால் அது வந்து நிச்சயமாக அது என்னுடைய கவனிப்பு இருக்கிறோம், அல்லது அந்த கேள்வி என்னுடைய சிந்தனையை தூண்டவும் என்னுடைய பதில் கொடுக்கறது நான் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே ஒரு ரிவெஞ்சு தான் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு சிரமமான ஒரு விஷயத்தை நீங்கள் ரசிப்பீங்க. ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது ரொம்ப, அப்போ ஒரு ஒரு விஷயத்தில் ஆழமாக உள்ளே போயிருக்கிறீங்க. அந்த ஆழமாக உள்ளே போயிருக்கிறீங்கன்ற கர்வம் என்றைக்குமே வந்துடக்கூடாது. ஒரு விஷயத்தில் நான் ஒரு மலை மேலே கோபுரத்தின் உச்சிக்கு வந்துட்டேன் அப்படின்ற கர்வம் என்றைக்கு உங்களுக்கு வருதோ அன்றைக்கு வந்து அந்த கோபுரம் வந்து கீழே இறக்கி விட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த கர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஓரளவுக்கு இதில் ஒரு ஆர்வமாக நம்ம போய்கிட்டிருக்கிறோம் அப்படின்ற நேரத்தில் அந்த ஆழத்தையும் தாண்டி, ஓ இப்படியும் வந்து சிந்திக்கிறது, இப்படியும் வந்து கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது அதை அதோடைய இது வந்து உங்களுக்கு நம்மளை யோசித்து சொல்லும்போது, உதாரணமாக ஒரு வித்தியாசமான கேள்வி முன்னாடியே வந்தது, என்னை தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு புரியும். அமாவாசை சந்திரனை குரு பார்த்து, அந்த குரு வந்து குரு பார்த்த உடனே சந்திரன் இழந்த ஒளியை திரும்ப வருகிறார் பெறுகிறார்னா, அப்போ ஏன் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இருட்டாக இருக்குது, அந்த ஒளி ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அது கேள்விகளுக்கு அப்புறமா நம்ம பதில் கொடுத்தாலும் அது வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி தான். சூரியன் சந்திரன் இணையும் அமாவாசை என்று இழந்த ஒளியை சுக்கரனுடைய தொடர்புனாலேயோ குருவின் பார்வையினாலேயோ சந்திரன் பெறுகிறார் அப்படின்னு எழுதியிருந்தீங்க. அன்றைக்கு ஏன் உலகம் அமாவாசையாகவே இருக்கிறது, அன்றைக்கு ஏன் தெரியலை, அன்றைக்கு ஏன் சந்திரன் வந்து இருளாகவே இருக்கிறது, ஏன் நமக்கு அந்த ஒளி கண்ணுக்கு தெரியவில்லை அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏதோ அதுக்கு வாசகர்களே நிறைய கேள்விகள் பதில் கொடுத்துருந்தீங்க, நானும் ஒரு பதில் கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக சிந்திக்க வைக்கின்ற கேள்வி தான். எப்போது ஜோதிடத்தை ஒளியாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லி அதை நீங்களும் நம்பி அதை வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு வித்தியாசமான சில விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரியான ஒரு வித்தியாசமான கேள்வி பார்த்தேன். அந்த நான் அவரை வந்து இப்போ யார் பேர்னு எனக்கு தெரியல, அது அடுத்தளவு நான் தெளிவாக பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த உச்சம் நீச்சம்ன்றதுக்கான அமைப்புகளை இப்போ தான் அதுக்காக தான் இதை எடுக்கிறேன். ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, மேஷத்தில் சனி நீச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இந்த மேஷத்தில் இருக்கின்ற சனியை மீனத்தில் இருக்கின்ற சுக்கிரன் இருவருக்கும் இடையில் 6 டிகிரி வித்தியாசம் இருந்தால் சனி நீச்ச பங்கம் அடைவாரா அப்படின்னு கேட்டிருந்தார். இது உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி. மறுபடியும் அந்த கேள்வியை சொன்னேன், ஒரு கேள்வி மனசில் பதிஞ்சிருச்சு, யார் கேட்டாங்கன்னு ஞாபகம் இல்லை. திருப்பி என்னுடைய அந்த பிரிண்ட் அவுட் வரும்போது அது யாருன்னு பார்த்து அதை தனியாகவே இன்னொரு பதில் கொடுக்குறேன், இன்னொன்று கொடுக்குறேன். ஆனால் அதில் வந்து சில வித்தியாசமாக இதை சொல்லிடுறேன். அதாவது மேஷத்தில் சனி நீச்சமாக இருக்கிறார், சுக்கிரன் பக்கத்தில் மீனத்தில் உச்சமாக இருக்கிறார், இருவருக்கும் இடையில் 6 டிகிரி மட்டுமே வித்தியாசம் இருக்கிறது. இப்போ வந்து இப்போ கூட எடுத்துக்கலாம், 28 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறார், 4 அவர் அப்படி கொடுக்கல, நான் அது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். 4 டிகிரியில் மேஷத்தில் அஸ்வினியில் இருக்கிறாரு, இவர் இங்கே ரேவதியில் இருக்கிறார், இருவருக்கும் இடையில் 6 டிகிரி இருக்கிறது. அப்போது இங்கே நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகுமான்னு கேட்டிருந்தார். நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகுமா, இதை நான் முறையாக சொல்லிடுறேன். உச்ச சுக்கிரன் நீச்ச சனியோடு நெருங்கும் பொழுது தான் வலுவிழந்து அங்கே சனியை சுபத்துவப்படுத்துவார், ஆனால் நீச்ச பங்கப்படுத்த மாட்டார். நீச்ச பங்கம் என்பது அல்லது நீச்ச பங்க ராஜயோகம் என்பது நீச்ச கிரகம் அங்கே அந்த வீட்டில் ஆட்சி, அந்த வீட்டில் இருக்கிற ஆட்சியோ உச்சமோ பெறுகின்ற அந்த வீட்டுக்குரிய கிரகம் தானே தவிர பக்கத்து வீட்டுக்குரிய கிரகம் இல்லை. என்ன இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மேஷத்திற்கும் அந்த ராசிகளின் தன்மைகள் மாறுகின்றன. மீனத்திற்கும் மேஷத்திற்கும் உள்ள ராசி தன்மை மாறும். மீனம் ஒரு சாந்தமான ராசி, மேஷம் ஒரு கோபமான ராசி. அப்போ அந்த மேஷத்திற்கும் மீனத்திற்கும் இடையில உச்சம்
ஆட்சி அப்படிங்கிறதுல நீச்சம் அப்படிங்கிறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆகவே இப்போது கேள்வி கேட்ட அந்த நேயருக்கான உண்மையான பதில் என்னன்னா, சனி அதிக சுபத்துவம் அடைவார், சுக்கிரன் கெடுவார். இப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் சுக்கிர திசையிலேயோ சனி திசையிலேயோ பலன்கள் தடுமாறும். இதற்கு தான் பாவகத்தை பார்க்க சொல்லுகிறோம். பாவகம்ன்றது எந்த இடத்துல இருக்கு, அந்த பாவகத்திற்குள்ள டிகிரி கணக்குல நீங்க வந்தணும்னு சொல்லுவேன். இப்ப இந்த இந்த சூழல்ல சனி திசை நன்மைகளை செய்யுமா தீமைகளை செய்யுமான்னு கேட்டா, கண்டிப்பா சனி திசை நன்மைகளை செய்யும். ஏன்னா இங்க உச்ச சுக்கிரன் பங்கமடையாமல் இருக்கின்ற நேரத்துல 6 டிகிரிக்குள் இணைந்து சனியை சுபத்துவப்படுத்தி தான் வலிமை இழக்கிறார். இப்ப என்ன நடக்கும், சனி திசையில யோகங்கள் நடக்கும், சுக்கிர திசையில மாறுபாடான காம விஷயங்கள்ல மாறுபாடான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கம் தவறுகின்ற வேறு விஷயங்கள் சுக்கிர திசையில கண்டிப்பா நடக்கும். சுக்கரன்னாலே தாம்பத்திய சுகம் காமம் இப்படிதான் வந்துடணும். சுக்கரனோடு சனி நீச்ச சனி சேர்ந்தாலே ஒரு பெண்ணுக்கு நடந்தால் அது வேறு விதமான, அதாவது வயதான ஆண் துணை, தன்னை விட வயது அதிகம் இளமையானவர், ஒரு 16 வயது பெண், 40-50 வயது வாலிபரோட தொடர்பு கொள்ள, 40-50 வயது நடுத்தர வயதினரோட தொடர்பு கொள்ளுதல், அல்லது ஒரு அப்படியே தலைகளாக பண்ணுவாங்க, ஒரு 50 வயது பெண், ஒரு சிறு வயது 20-25 வயது ஆணோட தொடர்பு கொள்ளுதல், இது போன்ற விஷயங்களை வயதிற்கு மீறிய முறைகட்ட காம விஷயங்களை சுக்கிரன் தருவார் சுக்கிர திசையில. இப்ப இந்த அமைப்புக்கு சுக்கிரன் உச்சமானார் அப்படிங்கறத மேம்போக்காக தெரிந்தாலும் பக்கத்து ராசியில் இருக்கின்ற 6 டிகிரிக்குட்பட்ட சனியின் அமைப்புகளில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா, சுக்கரதசை நல்ல பலன்களை செய்யாது. சுக்கரதசையில ஒரு பருவத்தில் இதற்கு பருவம் வர வேண்டும். அதாவது சிறு பெண்ணிற்கு நடந்தால் ஒரு மாதிரியாகவும், இந்த அமைப்பில் நடந்தால் ஒரு மாதிரியாகவும், ஒரு நடுத்தர வாலிப வயசில் நடந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு மாதிரியாகவும், நடுத்தர வயசில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ, இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சுக்கிரன் சனி சேர்க்கை, இப்ப நீங்க சொல்ற சுக்கிரன் சனி சேர்க்கை வித்தியாசமான சேர்க்கை. சுக்கிரன் மேனத்தில் இருக்கிறார், சனி மேஷத்தில் இருக்கிறார். அப்ப சனி திசையில என்ன நடக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பலன் அப்படின்னு அறிகிறீங்கன்னா, அந்த பலன் எப்போது நடக்கும், அந்த தசா புக்தி அமைப்புகள்ல நடக்கும். புக்தி அமைப்புகள்ல தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு அளவுக்கு குறைவாக நடக்கும். தானே தசாநாதன் ஆகும் பொழுது இந்த அமைப்புகள் அப்படியே வலுவாக நடக்கும். இந்த லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சனி திசையில என்ன நடக்கும், சனி வந்து நீச்சனாகி வக்ரமாகாத நிலைமையில, இங்க வக்ரமாயிட்டார்னா அவர் உச்சமாயிட்டார்னு அர்த்தம். உச்சம்னு சொல்லக்கூடாது, நீச்சத்திற்கு, ஏன்னா வார்த்தைகள்ல கூட நான் ஏதாவது சொன்னா உடனே வந்து அதை அப்படியே பிடிச்சுக்கிறீங்க. அப்ப இயல்புக்கு மாறான நிலைதான் வக்ரம். சனி நேரடியாக உச்சம் அடைவதற்கும் நீச்ச வக்ரம் அடைவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆக இங்கே என்ன நடக்கும், சனி வந்து வக்ரமாகாத நிலைமையில மிகப்பெரிய யோகங்களை செய்வார் சுக்கிரனின் கலப்பால். இதே சனி சனி திசையில சுக்கரனுடைய கலப்பால வேறு சில மாதிரியான பெண்கள் அனுபவத்தை, நல்ல அனுபவத்தை கொடுத்து, பெண்களின் நல்ல பெண்களின் அனுபவத்தை கொடுத்து, தான் வலுவிழந்த நிலையில, சனி வலுவிழந்தால் என்ன நடக்கும், உடல் உழைப்பால் பிழைக்க தேவையில்லாத ஒரு நிலைமை, அப்படியே நேர ஆப்போசிட்டா லக்ஸரியான விஷயங்களை கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சனி வலுவிழந்தவர்கள் அனைவரும் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். நான் வந்து சனியை குறைச்சி சொல்றேன், அப்படி சொல்றேன், இப்படி சொல்றேன்னு என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வரும். இப்படிலாம் அமருது அப்படின்ட்டு சொல்லிட்டு சனியை வலுவிழந்த ஜாதகங்கள் அத்தனையுமே வந்து ரொம்ப இதாக நடக்கும். ஆனாலும் நான் சொல்லுகின்ற அமைப்பில் வந்து ஒவ்வொரு கிரகத்துடைய தனித்தனி நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்தின் தனித்தனி நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன நடக்கும்னா, சனி வலுவிழந்தால் இயல்பாக உடலால் பிழைக்க தெரியாத, பிழைக்க தேவையில்லாத நிலைமை, ஒரு ஆலை தொழிலாளியாக இருக்க மாட்டார், ஒரு உடலை உழைச்ச வச்சு பிழைக்க மாட்டார், அறிவால் பிழைப்பவராக இருப்பார், சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதியாக இருப்பார். சனி சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும், சுக்கரனோடு சேர்ந்திருக்க வேண்டும், அல்லது குருவின் பார்வையில் இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. ஆக இந்த அமைப்புல பாத்துக்கோங்க, 6 டிகிரியில வேறு வேறு ராசிகள் இருந்தாலும் பலன் தடுமாற வைக்கின்ற பலன் தடுக்க, இந்த இதுக்கு தான் உள்ள புகுந்து பார்த்தோம். பலனை தடுமாற வைக்கின்ற பலன் தடுமாறுகின்ற விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. அடுத்து இப்ப இந்த இதற்காகவே நான் வந்து இந்த உச்ச நீச்சத்துடைய மிக முக்கியமான அந்த பாகை ரீதியிலான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உச்ச நீச்சத்துல ஒரு பாகை ரீதியிலான விஷயங்கள் இருக்கு. எல்லா இடங்கள்லையும் ஜோதிடம் என்பது எவ்வளவு நுணுக்கம் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எதையுமே நீங்க மேலோட்டமா பார்த்துடக்கூடாது. அதுலேயும் மிக முக்கியமா என்னன்னா, இப்ப மேஷத்துல சூரியன் உச்சம்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த மேஷத்துல சூரியன் உச்சம் அப்படிங்கிற அமைப்புல அதற்கு உச்சத்திற்கின்ற ஒரு பாகை அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதி உச்சம் பரமநீச்ச பாகை, பரம உச்ச பாகைன்னு சொல்லுவோம். பரம உச்சம் பரம நீச்சம், அதாவது அதி உச்சம் அதிநீச்சம், தன்னுடைய மிகப்பெரிய உச்ச நிலையை அங்கே அந்த பாயிண்ட் ஆஃப் ஹெட்,
தலை தலை விஷயத்தை அவர் அங்கே அடைகிறார் அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதாவது சொல்லுவோம், ஜோதிடத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, அதாவது பரம உச்சப்பாகை பரம நீச்சப்பாகை. இப்போ 30 டிகிரி கொண்ட மேஷத்தில் சூரியன் எங்கே தன்னுடைய அதி உயர் நிலையை அடைகிறார், சென்ட்ரலில் இருக்கிற 15 டிகிரியில் இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் சூரியனுடைய அதி உச்சப்பாகை மேஷத்தில் 10 டிகிரி. இந்த மேஷத்தில் 10 டிகிரினா அதாவது சித்திரை மாதம் 10வது நாள் அப்படின்னு அர்த்தம். சித்திரை மாதம் ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு நாளை குறிக்குது இல்லையா. அப்போ சித்திரை மாதம் 10வது நாள் மட்டுமே சூரியன் தன்னுடைய ஒளியை தன்னுடைய ஒளி கதிர்களை பூமிக்கு வழங்குவதில் அதி உயர் நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத ஜோதிடம் சொல்லுது, ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்த அதி உச்சப்பாகை அதி நீச்சப்பாகை, பரம உச்சப்பாகை என்று சொல்வது உண்டு, பரம நீச்சப்பாகை என்று சொல்வது உண்டு. இந்த பரம உச்சப்பாகையும் பரம நீச்சப்பாகையும் கணக்கில் கொண்டு தான் நீங்கள் உச்ச நீச்ச கிரகங்களுடைய வலிமையை கணக்கெடுக்கணும். நிறைய பேர் குழம்புறதுனால இன்றைக்கி அந்த சப்ஜெக்டை சொல்லிடுறேன். அதாவது உச்சம்னா எப்படி, நீச்சம்னா ஒரேடியாக வலுவழந்துருச்சுன்னு நினைப்பீங்க, அந்த நீச்ச திசை அவருக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கும். உச்சம்னா ஒரேடியாக நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பாபகிரகங்கள் உச்சமடையக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாபகிரக சூட்சமோட தேரி அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். அதனை அடுத்து இப்போது இந்த விஷயம், அதாவது உச்சம் என்பது எவ்வளவு தூரத்திற்கு இருக்கும், நீச்சம் என்பது எத்தனை நிலையில் இருக்கும் என்பதை நீங்கள் எப்போது உணர்ந்து கொள்கிறீர்களோ, எப்போது இதை வந்து கணக்கிடுவதற்கு சரியாக தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போ தான் வந்து பலனை வந்து துல்லியமாக சொல்ல முடியும். அந்த அமைப்பில் பரமநீச்சப்பாகை பரம உச்சப்பாகையில் வந்து மேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சமாக சூரியனுடைய அதி உச்சப்பாகை மேஷத்தில் 10 டிகிரி, அப்படியே நீச்சத்துக்கு தலையெல்லாம் வந்துடுங்க. அவர் துலாத்தில் நீச்சமாகிறார், துலாத்தின் 10 டிகிரி வரை அவர் உச்சமாக இருப்பார், நீச்சமாக இருப்பார். அதாவது சூரியனின் அதி உயர்நிலை மேஷத்தில் முதல் 10 டிகிரி வரையிலையும், சூரியனின் அதி நீச்ச அதாவது தாழ்நிலை துலாத்தில் 10 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதில் ஒரு மறைஞ்சிருக்கின்ற இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. துலாத்தில் முதல் 10 நாட்கள் 10 டிகிரி வரைக்கும் நீச்சமாக இருக்கின்ற சூரியன் அடுத்து நீச்ச நிலையை குறைந்து கொண்டே வருவார். அந்த நீச்சத்தை வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது, அது நீச்சம்னே நினைக்கக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஐப்பசி மாதம் 20வது நாள், அதாவது நிறைய அரசியல்வாதிகளில் துலாம் நீச்சமில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 20 டிகிரிக்கு அப்பால் அவரை வந்து நீச்சம்னே எடுத்துக்கூடாது. ஐப்பசி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிறந்திருக்கின்றவர்களுக்கு சூரியன் பெரும்பாலும் நீச்சமாகவே ஆகியிருக்க மாட்டார். எப்பொழுது சூரியன் அந்த 10 டிகிரியை தாண்டுகிறாரோ அப்போது வந்து அவர் நீச்ச நிலையில் இல்லைன்னு அர்த்தம். அதாவது தாழ்நிலையில் அவருடைய ஒளிக்கதிர்கள் தாழ்நிலையில் பூமிக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஆகவே இந்த அதி உச்சம் அதி நீச்சம் பரம நீச்சம் பரம உச்சம் இதை வந்து இந்த பாகை டிகிரி முனையை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல இதை சொல்லிடுறேன், அட்டவணையில் வந்து வரும் எந்தெந்த கிரகத்திற்கு எந்தெந்த இது வந்து இப்போ சைடில் வந்து அட்டவணையில் உங்களுக்கு காட்டுவாங்க. ஆக ஒரு கிரகத்தின் அதி உயர்நிலை அதி தாழ்நிலை அப்படிங்கிறத அந்த பரமோச்ச பரம நீச்ச பாகையாக குறிக்குது. சூரியனுக்கு மேஷத்தில் 10 டிகிரிக்கு அப்பால் அவர் நீச்சத்தை விட்டு அதாவது உச்சத்தை விட்டு நீச்சத்தை நெருங்குகிறார். அதே போல துலாத்தில் 10 டிகிரியில் அவர் நீச்சத்தை விட்டு விலகி அப்படியே உச்சத்தை நோக்கி செல்கிறார். ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லுவோம். இந்த ஆரோகண பாயிண்ட் அவரோகண பாயிண்ட், ஆரோகணம் எனப்படும் உச்சத்தை நோக்கி செல்லுதல், அவரோகணம் எனப்படும் நீச்சத்தை நோக்கி செல்லுதல். ஏதேனும் ஒரு முனையில் ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா, அந்த முனை அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் தான். இந்த ஆரோகணம் அவரோகணம் ஒரு கிரகத்திற்கு எந்த முனையில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். சூரியனுடைய அதி உச்சப்பாகை மேஷத்தில் 10 டிகிரி, அதி நீச்சப்பாகை துலாத்தில் 10 டிகிரி. இதன் பிறகு அந்த அதி உச்சத்திற்கு பிறகு அவர் நீச்சத்தை நோக்கி ஆரம்பிக்கிறார், அதி நீச்சத்திற்கு பிறகு உச்சத்தை நோக்கி ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து அந்த பலன்களை ஒவ்வொரு டிகிரியாக அதற்கடுத்து கணக்கெடுக்கணும். அடிக்கடி நான் டிகிரி கணக்கு டிகிரி கணக்குன்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த டிகிரியை பற்றி விளக்கங்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. எப்பொழுது ஒரு அதி நுணுக்கமான ஒரு கிரக பலம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத வந்து மிக மிக நுணுக்கமாக நாம் கால்குலேட் பண்ணும்போது கணக்கிடும் பொழுது பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ வந்து உச்சத்தில் இருக்கிறாரா, நீச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரா, நீச்சத்திலிருந்து விலகி விட்டாரா, இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசை அமைப்புகளில் தேவை. இது வந்து சுபத்துவத்திற்கு அடுத்த நிலையாக இதை குறிப்பிடுவேனா, முதல் நிலை சுபத்துவம் பாபத்துவம், அந்த சூரியன் யாரோடு சேர்ந்திருக்கிறார், நீச்சமாக இருந்தாலும் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரா, குருவின் பார்வையில் இருக்கிறாரா, அவர் நீச்சமாக இல்லை, அந்த நீச்சத்திற்குள்ளும் அவர் பரம நீச்ச பாகையை தாண்டி விட்டாரா,
பரமநிச்சயமாக இருக்கிறார். அப்ப சூரியனுடைய இப்ப எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, உதாரணமாக சூரியனே சொல்லுவோம், 10 டிகிரிக்குள்ள அதாவது சூரியன் நீச்சமாக இருக்கிறார், நீச்சமாக அங்கே நீச்ச பங்கமாக இருக்கிறார், சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார். அந்த சுக்கரனுக்கும் அவருக்கும் உள்ள தூரம் என்னன்னு கேட்டுருவேன். 9 டிகிரிக்குள்ள இருந்தார்னா சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கிறார், ஏன்னா அவர் அஸ்தமனம் அடைந்து விட்டார், சுக்கரனுடைய முழு பலனையும் வாங்கி விட்டார். இங்கே சூரியன் சுபத்து நீச்சமாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறார். 8 டிகிரிக்குள்ள 0 டிகிரிக்குள்ள சுக்கரன் அஸ்தம் பண்ணியிருக்கிறாரா, அதிக சுபத்துவமாக இருக்கிறார். மிதுனத்திலிருந்து அங்கே குரு அவரை பார்க்கிறாரா அல்லது மேஷத்திலிருந்து அவர் பார்க்கிறாரா, மிதுனம் மேஷம் வந்து மிகப்பெரிய யோக அமைப்பு, மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக பார்க்கிறாரா, இன்னும் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். சரி, அதற்கடுத்த பாயிண்ட், அவர் முதல் 10 டிகிரிக்குள்ள இருந்தார்னா அவர் நீச்ச நிலையில இருக்கிறார், சுபத்துவம் குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் ஒரு சவள பிள்ளையா இருந்தாரு, அந்த சவள பிள்ளையா இருந்ததை கொஞ்சம் பூஸ்டும் ஹார்லிக்ஸும் கொடுத்து தேத்தி வச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கங்க. முதல் 10 டிகிரிக்குள் சூரியன் இருக்கும் பொழுது அவரை சுக்கிரன் சுபத்துவப்படுத்தி இருந்தாலும், அங்கே குரு 9ஆம் 5ஆம் பார்வையாக பார்த்திருந்தாலும், அந்த சூரியன் சவள பிள்ளையாக இருக்கின்ற நிலைமையில ஓரளவுக்கு அவருக்கு சுபத்துவம் இருக்கிறது. இதே 15 டிகிரிக்கு அப்பால் 23 டிகிரியில் இருக்கிறார். ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி அவர் பிறந்திருக்கிறார். சுக்கிரன் 8 டிகிரிக்குள்ள நெருங்கி இருக்கிறார். அவரை வந்து 5 டிகிரி கணக்கில் இருக்கின்ற குரு பார்க்கிறார். சூரியன் அதை விட அதிக வலுவாக இருக்கிறார். பரமநிச்ச பாகையிலிருந்து அவர் விலகிவிட்டார். பரமநிச்ச பாகையிலிருந்து விலகிய சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி சுபத்துவமாக இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், சகல தகுதியிலும் இருக்கிறார் அர்த்தம். இதுதான், இதுக்கு தான் இந்த பரம உச்ச பாகை பரமநிச்ச பாகையை இப்போது குறிப்பிடுகிறேன். இப்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க சூரியனை மட்டும் வைத்து பார்க்காம எல்லா கிரகத்தையும் வச்சு பார்க்கணும். எல்லா கிரகத்தையும் வச்சு பார்த்தா தான் அந்தந்த திசையில, சரி இப்ப இந்த சூரியனுடைய வலு எங்கே கிடைக்கும், சூரிய திசையில கிடைக்கும். சூரிய திசை வரலன்னா சூரிய புக்திகள் அதற்கு அடுத்த செகண்டரி ரேங்கா தான் வேலை செய்யும். எப்போது ஒரு கிரகத்தின் பலம் அவனே தசைநாதனாக வரும்போது தான் முழுமையாக உங்களுக்கு உபயோகப்படும். ஏன்னா தசாநாதன்றவன் தான் நம்பர் 1, புக்திநாதன் 2வது நாள், அந்திரநாதன் 3வது நாள், அதுக்கப்புறம் சித்திரம் சுற்றமும் பிராணன் பிரிச்சுக்கிட்டு உள்ள வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வர தெரியும் பொழுது முழுமையான பலனை உங்களால் அறிய முடியும். ஆகவே இப்போது சூரியனை பற்றி சொன்னதையே நீங்கள் மற்ற கிரக அமைப்புகளுக்கு நீங்கள் சேர்த்து வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். 2வது சந்திரன். இந்த சந்திரன் வந்து சரி அந்த உச்சத்தை அடுத்த நிலையில் சில நேரம் வந்து மூல திரிகோணம்னு வந்துடும், அதையும் பார்த்துக்கணும். இப்போ வந்து மேஷம் வந்துருச்சு. இப்போ இதே வந்து சந்திரனுக்கு ஒரு ராசி தான் அந்த உச்ச நீச்ச அமைப்புகளில், சில நேரங்களில் ஆட்சி மூல திரிகோணம் உச்சத்தை அடுத்து அவர் என்ன அடைகிறார், மூல திரிகோணத்தை அடைவார். அப்போ அதே இடத்துல 10 டிகிரி வரைக்கும் வந்துருச்சு, மிச்சம் 20 டிகிரி அவர் என்ன வரக்கிறார், உச்சத்தை அடுத்த நிலைகளில் வர்றார். நான் சொல்றது புரியுதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். மேஷத்தில் 10 டிகிரி வரைக்கும் தான் அவர் பரம உச்சம் என்றால், மிச்சம் 20 டிகிரி என்ன, உச்சத்தை அடுத்த நிலை என்ன, மூல திரிகோணம் ஆட்சி, அப்படி வந்துடுவார். இயல்பை கொஞ்சம் இழப்பார். 100 மார்க் உச்சம் என்பதை 100 மார்க்னு சொல்லியிருக்கிறேன், மூல திரிகோணம் என்பதை 20 மார்க்னு சொல்லியிருக்கிறேன், ஆட்சி என்பதை 60 மார்க்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த அமைப்புகளில் முதல் 10 டிகிரியில் மேஷத்தின் எந்த ஒரு கிரகம் தன்னுடைய பரம உச்ச பாகையில் இருக்கிறதோ அந்த பரம உச்ச பாகையிலிருந்து அந்த ராசி பாகை வரை அது உச்சத்தில் இருக்கிறதுன்ற அர்த்தம். அதனை அடுத்து மூல திரிகோண ரேஞ்சுக்கு வந்துடும் அர்த்தம். அதற்கடுத்து ஒரு மடங்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், அதற்கடுத்து ஆட்சி நிலைக்கு வந்துடும் அர்த்தம். கொஞ்சம் குழப்பும் கொஞ்சம் வந்து ஒரு மனதில் மூளையில் தேக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் தேக்கி இதை வந்து உணர்ந்து கொண்டு தான் ஆக வேண்டும். மேஷத்தில் முதல் 10 டிகிரி வரைக்கும் தான் அவர் உச்சம். அதனை அடுத்து அவர் மூல திரிகோணம் மாதிரியான ஒரு தரம் குறைந்த நிலைக்கு வருவார். அதனை அடுத்து இறுதி கட்டத்தில் வந்து அவர் ஆட்சி நிலைக்கு வருவார். இதை தான் இதை வச்சுக்கோங்க. அதே போல் அடுத்து சந்திரன். சந்திரனுக்கு ஒரு ராசியின் முதல் 3 டிகிரி வரைக்கும் தான் பரம உச்சம் பரமநிச்சம். இதை இப்படி சொல்றதா இருந்தால், சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் பெறுகிறார். ரிஷபராசியில் அவர் 3 டிகிரி வரைக்கும் தான் உச்சம், மீது 27 டிகிரி அவர் உச்சமே இல்லை. அந்த முதல் 3 டிகிரினா கிருத்திகை 2ஆம் பாகத்தில் மட்டும்தான் அவர் உச்சமாவார். கிருத்திகை 2ஆம் பாகத்தை தாண்டிட்டார்னா அவர் உச்சம் அடைய மாட்டார் அப்படின்றதான் கால்குலேஷன். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனை அடுத்து மூல திரிகோணம் என்று சொல்லிவிட வேண்டும். இது வந்து முதல் 3 டிகிரிக்குள்ள இருக்கும்போது அவர் முழு வலிமையாக இருப்பார். இதுல வேற பாருங்க, அவர் ஏற்கனவே அங்கே வந்து
நல்ல ஒரு பிரைட்டான ஒரு அமைப்பில் இருப்பார். இது இன்னும் சொல்ல போனால் வந்து கிருத்திகை கார்த்திகை மாதம் பௌர்ணமினா வந்து ரொம்ப அதிகமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பரமணி பரமணிச்ச பாகை உச்ச பரம உச்ச பாகையில் உள்ள சூட்சமும் ஒளி சூட்சமத்தையும் ஒரு நாள் விளக்கி சொல்கிறேன். இப்போ நான் சொல்றதுலேயே நீங்கள் விளக்கி சொல்றதுலேயே கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஏன் இந்த பரம உச்ச பாகை பரமணிச்ச பாகை அப்படின்றது சொல்லப்பட்டது அப்படின்றது கூட புரியும். ஆக ஒரு ராசியின் உச்ச சந்திரனின் உச்ச பரம உச்ச பரமணிச்ச பாகை ரிஷப ராசியின் 3 டிகிரியில் சந்திரன் உச்சமாகவும் மீதி 27 டிகிரி உச்சத்தை அடுத்த நிலையிலும் இருப்பார். அந்த 3 டிகிரிக்கு அப்புறம் அவர் நீச்சத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிப்பார். அது மூல திரிகோண நிலைன்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்த நிலை அது மூல திரிகோண நிலை தான், உச்ச நிலை கிடையாது. அதே போல அவர் நீச்சமடையும் விருச்சிக ராசியின் 3 பாகை வரைக்கும் தான் அவர் நீச்ச நிலையை அடைவார். அதற்கப்புறம் வந்து ஏன்னா சந்திரன் மாதா காரகம், சந்திரன் மிக மிக தேவையான ஒரு கிரகம். சூரியனை விட சந்திரன் தான் நம்முடைய நமக்கு வந்து மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு கிரகம். சூரியன் உயிர் கொடுக்கறதா இருந்தாலும் தகப்பை வந்து பெத்துட்டு விட்டுட்டு போயிடுவான், தாய் தான் வளர்ப்பான். தகப்பை விட்டுட்டே போனாலும் டிவோர்ஸ் கேஸில் கூட பாருங்களேன், நம்முடைய கலாச்சாரமாக இருக்கட்டும் உலகம் முழுக்க இருக்க அந்த கலாச்சாரமாக இருக்கட்டும், ஒரு ஆணும் பெண்ணும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பெத்த குழந்தைய அம்மா கிட்ட தான் விட்டு போவாங்க. அவளும் வந்து அதை வந்து ரொம்ப அதுக்காகவே வாழ்வாள், நீ போனாலும் போய் தொலைடா எனக்கு என் பிள்ளைங்க மட்டும் கொடுத்துட்டு போடான்னுவான். அந்த மாதிரி தான் அம்மா சந்திரன். அந்த சந்திரனா அந்த அமைப்பினால தான் தன்னுடைய 3 டிகிரிக்குள் மட்டுமே, அதாவது முதல் 3 டிகிரிக்குள் மட்டுமே அவர் உச்சத்தையும் நீச்சத்தையும் அடைவார். மீதி 27 டிகிரி நீச்சத்தை விட்டு விலகிய நிலைமை, உச்சத்தை விட்டு விலகிய நிலைமை, இப்படி தான் இருக்கும். ஆகவே சந்திரன் முதல் 3 டிகிரியில் ரிஷபத்தில் உச்சத்தையும் முதல் 3 டிகிரி வரை விருச்சிகத்தில் நீச்சத்தையும் அடைவார். அதனை அடுத்து அவர் உச்சத்தை நோக்கி பயணப்படுவார். இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது. அதே மாதிரி பாவகிரகமான செவ்வாய், இது அப்படியே தலைகளாக வந்துடணும், பாவகிரகமான செவ்வாய் மகர ராசியில் உச்சம் அடையும் போது 28 டிகிரி வரைக்கும் உச்சம், கடைசி 2 டிகிரி தான் அவர் நீச்சம். இது ஒரு வித்தியாசமானது. இதை வந்து ஏன் எப்படின்ற லாஜிக்குங்களை இப்போவே வீடியோ நீண்டுகிட்டு இருக்கு. லாஜிக்குங்களை ரொம்ப சொன்னால் வந்து அவ்வளோதான், வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆஃப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதற்கடுத்து ஒரு தனி வீடியோவாக போடுகிறேன் இதற்கான லாஜிக்கான விளக்கங்கள், ஒளி ஏற்ற இறக்க அளவுகள் என்னன்றதை இப்போ வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. மகரத்தில் உச்சமாகும் செவ்வாய் 28 டிகிரி வரைக்கும் உச்ச நிலையிலே இருப்பார். அவர் உள்ள நுழைஞ்சு 28 டிகிரி வரைக்கும் உச்ச நிலையிலே இருப்பார். அவருடைய அவரோகணம் என்று சொல்லப்படக்கூடிய நீச்ச நிலையை 28வது டிகிரியிலிருந்து தாண்டுவார். இதனை இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, மகரத்தின் கடைசி 2 டிகிரியில் இருக்கிற மகரத்தின் கடைசி 2 பாகையில் இருக்கின்ற செவ்வாய் உச்சத்தில் இல்லை என்று அர்த்தம் மறைமுகமாக. அதை அப்படியே ரிவர்ஸ் ஆக்கிக்கோங்க, கடகத்தில் முதல் 28 டிகிரி வரைக்கும் செவ்வாய் பரம நீச்சமாக இருப்பார். அந்த 28 டிகிரிக்கு பிறகு வருகிறோம் இல்லையா, ஆயில்யம் நட்சத்திரம் கடைசி 4வது பாகத்தில் வர்றார் இல்லையா, அந்த செவ்வாய் நீச்சத்தில் இல்லை என்று அர்த்தம். பரமணிச்ச பாகையை தாண்டி விட்டாலே அவர் நீச்ச நிலையை கொடுக்க மாட்டார்னு அர்த்தம், உச்சத்தை நோக்கி பயணப்பட போகிறார் அப்படிங்கிற அர்த்தம். ஆகவே செவ்வாயின் பரமணிச்ச பாகை மகரத்தில் வந்து 28 டிகிரியாகவும் இதில் வந்து கடகத்தில் நீச்சப்பாகை 28 டிகிரியாகவும் இருக்கும். அடுத்து புதன். இந்த புதன் வந்து ஒரு நடுமத்தி கிரகம், இரட்டை நிலை கிரகம். மீனத்தில் சென்டரில் 15 டிகிரியில் அவர் நீச்ச, அதாவது முதல்ல உச்சத்தை சொல்லிடுறார். கன்னியில் முதல் 15 டிகிரியில் அவர் வந்து உச்சம் அடைவார். 15 டிகிரி வரைக்கும் அவர் உச்சம், மீதி 15 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணம் ஆட்சி. அது எப்படின்னா, முதல் 15 டிகிரி வரைக்கும் சரியாக ஒரு ராசியின் நடுப்பகுதி வரை, ஏன்னா அவருக்கு ஒரே இடத்துல எல்லாமே அமையுது, ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் எல்லாம் அடையுது. இது எப்படி அமைப்பு, இதற்கான விளக்கங்கள் தான் இது. இந்த ஆட்சி எவ்வளவு, உச்சம் எவ்வளவு, நீச்சம் எவ்வளவு, இது மூலத்திரிகோணம் எவ்வளவு, இதைத்தான் இப்போ வந்து அந்த பரமணிச்ச பாகை பரம உச்ச பாகை பரமணிச்ச பாகைன்னு சொல்கிறோம். ஆக புதனுக்கு கன்னியில் முதல் 15 டிகிரி வரை நடுமத்தி புள்ளி வரை, அந்த ராசியின் நடுமத்தி புள்ளி வரை அவர் உச்சமாகவும் மீதி 10 டிகிரி மூலத்திரிகோண டிகிரி இதாக இருப்பார். 25 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணமாகவும் 5 டிகிரி வரைக்கும் ஆட்சியாகவும் இருப்பார். இது அப்படியே நேரத்தில் மீனத்தை கொண்டு வந்துருங்க, அவருடைய பரம நீச்ச பாகை 15 டிகிரி வரைக்கும் இருக்கும். மீனத்தில் முதல் 15 டிகிரி வரை அவர் பரம நீச்சனாகவும் அதன் பிற்பகுதியில் அவர் நீச்சம் இல்லாத நிலையும் தாண்டுவார், உச்சத்தை நோக்கி போய்கின்ற நிலைமை. அப்போ இதில் உள்ள மறைந்திருக்கின்ற கருத்து என்னன்னா, 15 டிகிரிக்கு அப்பால் மீனத்தில் எப்போ வந்துட்டாரோ அப்போ வந்து அவர் நீச்சம்னு கணக்கெடுக்க வேண்டாம், விலக 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 விலக. இன்னும் குறிப்பாக சொல்ல சொல்ல, 27 டிகிரிக்கு விலகிட்டாரா, ரேவதி 4வது பாகத்தில் வந்துடுவார். அந்த ரேவதி 4வது பாகத்தில் வரும்போது வர்க்கோத்தமம் அடைவார்,
தன்னுடைய சொந்த சாரத்தில் இருப்பார். இப்படிலாம் வந்து அந்த நீச்ச பாகை நீச்சத்தை பாகையை கணக்கிடும் போது தான் உங்களுக்கு அந்த அவர் நீச்சமாக இருக்கிறாரா இல்லையா. சில பேர் நீச்சமாக இருந்தும் இந்த இவன் நல்லா இருக்கிறானே அவன் தசை நல்லா இருக்கே அப்படின்ற கேள்விகளுக்கு இப்போது நான் சொல்லுகின்ற விளக்கம் தான் உங்களுக்கு புரியும். ஆகவே புதன் முதல் 15 டிகிரியில் நீச்சமாகவும் பின்னர் 15 டிகிரியில் நீச்ச நிலை விலகி பரம உச்சத்தை நோக்கி போகின்ற பரம உச்சத்தை போகின்ற நிலையை அடைவார். இதில் குறிப்பாக 27 டிகிரி தாண்டிட்டார்னாலே 4 அதாவது ரேவதி 4ஆம் பாதத்தில் உட்காந்துருப்பாரு. ரேவதி 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது வர்க்கோத்தமம் அடைவார். வேறு சில சுபத்துவ நிலைகள் வரும்போது மிகச்சிறிய நல்ல பலன்களை செய்வார். இது அதாவது எந்த ஒரு நிலையிலையும் இதை பார்க்கறதுக்காக தான் சொன்னேன். அடுத்து குரு. குரு வந்து சந்திரனை போல தான் முதல் 5 டிகிரியில் கடகத்தில் முதல் 5 டிகிரியில் மட்டும்தான் அவர் உச்சம். மற்ற நிலைமைகளில் அவர் உச்சம் இல்லை. கடகத்தின் முதல் 5 டிகிரியில் புனர்கோசம் 4ஆம் பாதம் அந்த புனர்கோசம் 4ஆம் பாதத்துடைய அந்த தொடர்ச்சியில் மட்டும்தான் அவர் அந்த வர்க்கோத்தம நிலையில் அவர் உச்சம் அடைவார். அதன் பிறகு அவர் உச்சத்தை விட்டு பரம உச்சம் என்கின்ற நிலையை விட்டு வெறும் அதை உச்சத்தை விட்டு விலகிய நிலையில் வருவார். அதே போல இங்கே இதில் மகரத்தில் பார்த்துட்டிங்கன்னா முதல் 5 டிகிரியில் மட்டும்தான் அவர் வந்து கடுமையான நீச்சம் உள்ளே நுழையும் போது அந்த உத்திராடம் 2ஆம் பாதத்தில் நுழையும் போது அவர் கடுமையான நீச்ச அமைப்புகளில் இருப்பார். அந்த 2ஆம் பாதத்தில் கடுமையான நீச்ச அமைப்புகள் வரும்போது ரொம்ப பல குறைவோடு இருப்பார். 5 டிகிரி தாண்டி விட்டாலே மகரத்திலேருந்து 5 டிகிரி தாண்டி விட்டாலே அவர் ஆரோகண நிலையை அடைகிறார் அப்படின்றதுனால அவரை வந்து உச்சம்னு எடுக்க வேண்டாம், அதற்கு நீச்சம்னு எடுக்க வேண்டாம். அதற்கடுத்து 5 டிகிரிக்கு போக 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 அவர் நீச்ச நிலையை விலகி குறிப்பாக சொல்ல போனால் மகரத்திலிருந்து ஒரு 25 டிகிரி வரும்போதே அவர் நீச்சம்னு எடுக்க வேண்டாம். இது வந்து அந்த இவருடைய கணக்கு, அதாவது குருவுடைய கணக்கு. குரு கடகத்தில் முதல் 5 டிகிரி வரை பரம உச்சமாகவும் மகரத்தில் முதல் 5 டிகிரி வரை அதிக நீச்சமாகவும் இருப்பார். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து இவரை மாதிரியே செவ்வாய் மாதிரியே 27 டிகிரி வரை உச்சமாகவும் 27 டிகிரி வரை நீச்சமாகவும் இருக்கின்ற கிரகம். மீனத்தில் சுக்கிரன் 27 டிகிரி வரைக்கும் உச்சமாக இருப்பார். ஆக அந்த முழு ஏன்னா இது வந்து ஒரு இதான கிரகம், ஒரு லக்ஸரியஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல் 27 டிகிரி வரைக்கும் உச்சமாகவும் கடைசி 3 டிகிரி உச்சத்தை இழந்தும் உச்சத்தை இழந்து உச்சத்தை விட்டு வெளியே போகிற நிலைமையிலும் இருப்பார். அதே போல அங்கே கன்னியில் முதல் 27 டிகிரி வரைக்கும் நீச்சமாகவே இருப்பார். அந்த 27 டிகிரி முழுமைக்கும் நீச்சம், அவருடைய பரம நீச்சப்பாகை அங்கே 27 டிகிரியில் ஆரம்பிக்குது. ஆகவே அந்த 3 டிகிரி வரைக்கும் 3 டிகிரிக்கு அப்பால் 27 டிகிரிக்கு பிறகு அந்த 3 டிகிரிக்கு அப்பால் வந்து நிச்சயமாக அவர் நீச்சமில்லை. ஆகவே சுக்கிரனின் பரம நீச்சப்பாகை 27 டிகிரிலையும் பரம உச்சப்பாகை 27 டிகிரிலையும் ஆரம்பிக்கும். நிறைவாக சனி. இந்த சனி வந்து மேஷத்தில் முதல் 20 டிகிரி பரம நீச்சம், துலாத்தில் முதல் 20 டிகிரி பரம உச்சம். உச்சம்னு அடையிற அந்த கடைசி 10 துலாத்தில் வந்து அவர் உச்சமாக இருக்கிறார் இல்லையா, அந்த 20 டிகிரி வரைக்கும் தான் அவர் உச்சம்னு எடுத்துக்கணும். 20 டிகிரிக்கு மேலே அவர் நீச்சம் அடைவார். 20 டிகிரிக்கு பிறகு அவருடைய நீச்சப்பாகை ஆரம்பிச்சிருது. ஆகவே துலாத்தில் வந்து அவர் வந்து முதல் 20 டிகிரி உச்சமாகவும் மேஷத்தில் முதல் 20 டிகிரி வரைக்கும் நீச்சமாகவும் பிற்பகுதி 10 டிகிரி வந்து அவர் நீச்சம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த டிகிரி கணக்கை வச்சுக்கிட்டு இதில் வந்து நீச்ச பங்கு அளவுகளையும் வச்சுக்கிட்டு எந்தெந்த அளவுகளில் எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்தால் நீச்ச பங்கு அளவுகள் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஒரு கிரகத்தின் மிக முக்கிய அளவு ஏற்கனவே கிரகத்துடைய நட்பு சமம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதனை அடுத்து இந்த உச்சம் நீச்சத்தை கணக்கிடுவதற்கான பலம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். ஆகவே இந்த ஒரு நீச்ச கிரகம் ஒரு உச்ச கிரகம், ஒரு நீச்சம் ஏன் பலன் தருகிறார் ஒரு உச்சம் ஏன் பலன் தரவில்லை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த காணொளி வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நல்லா இருப்பீங்க.